வணக்கம் நண்பர்களே, வனிதம் வீலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் மேற்படிப்பிற்கான கல்வி கடன் பற்றி விரிவாக காண்போம். ஒரு தகுதியான மாணவன் தனது மேற்படிப்பை தொடருவதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நமது அரசாங்கத்தால் கல்வி கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் சரியாக நடைபெறுவதற்காக ரிசர்வ் வங்கி தேவையான சட்டதிட்டங்களை வரையறுத்து வங்கிகளுக்கு வழங்கியுள்ளது. அதன்படி நம் நாடு முழுவதிலும் பல்வேறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் யாவும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கி வருகின்றன. கல்வி கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்ன? எத்தகைய படிப்புகளுக்கு கல்வி கடன் கிடைக்கும்? கடனை எப்படி பெறுவது, எப்படி திருப்பி செலுத்துவது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் விரிவான விளக்கத்தினை பார்ப்போம். முதலில் மேற்படிப்பு என்பது என்ன? பட்டயம் அல்லது பட்டம் வழங்கும் எந்த படிப்பும் மேற்படிப்பு என்று சொல்லப்படும். இத்தகைய படிப்புகள் முழு நேர படிப்புகளாக இருந்தாலும் அல்லது பார்ட் டைம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேர படிப்பாக இருந்தாலும் கல்வி கடன் பெற தகுதியானவை. அத்துடன் தற்போது கூடுதலாக சர்டிபிகேட் கோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சான்றிதழ் படிப்புகளுக்கும் கல்வி கடன் வழங்கப்படுகிறது. ஆனால் வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கு அந்த படிப்பு பட்டப்படிப்பாகவோ அல்லது முதுகலை பட்டப்படிப்பாகவோ இருக்க வேண்டும். பட்டய படிப்பை வெளிநாடுகளில் படிப்பதற்கு கல்வி கடன் வழங்கப்படுவதில்லை. கல்வி கடன் பெற தகுதியானவர்கள் யார் என்று பார்த்தோமேயானால், இந்திய குடிமக்கள் அனைவரும் வங்கிகளில் கல்வி கடன் பெறுவதற்கு தகுதியானவர்கள்தான். வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் கல்வி கடன் பெற முடியாது. விண்ணப்பம் செய்பவருக்கு குறிப்பிட்ட வயது வரம்பு எதுவும் கிடையாது. ஆனால் அவர் நல்ல மதிப்பெண்ணுடன் எந்த கல்வி கற்க இருக்கின்றாரோ அதற்கான முழு தகுதியையும் பெற்றிருக்க வேண்டும். கல்வி கடனுக்கு விண்ணப்பிப்பவர் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பாடப்பிரிவில் பயில்வதற்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களை எவ்வாறு தேர்வு செய்வது? வெளிநாடுகளுக்கு படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு அங்குள்ள கல்வி நிறுவனங்களை எவ்வாறு தேர்வு செய்வது என்ற குழப்பம் இருக்கும். அத்தகைய மாணவர்கள் www.webometrics.info/en என்ற இணையதளத்துக்கு சென்று தங்களுக்கு தேவையான தகவல்களை பெறலாம். உலகம் முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களை தரவரிசைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த இணையதளத்தில் முதல் 5000 ரேங்கிற்குள் வரக்கூடிய பல்கலைக்கழகங்களை தேர்வு செய்தால் இந்தியாவில் கல்வி கடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதேபோல இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்வதில் குழப்பம் உள்ள மாணவர்கள் அகில இந்திய பல்கலைக்கழக சங்கத்தின் இணையதளத்துக்கு சென்று இந்திய அளவிலான தரவரிசை பட்டியலை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டுதோறும் வெளியிடும் NIRF ரேங்கில் முதல் 200 கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கல்வி கடன் பெற கல்லூரியிலிருந்து சேகரிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டவுடன் கீழ்கண்ட ஆவணங்களை கல்லூரியை அணுகி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக போனஃபைட் ஸ்டூடெண்ட் சர்டிபிகேட், அதாவது சம்பந்தப்பட்ட மாணவர் அந்த கல்லூரியில் படிக்கிறார் என்பதற்கான சான்றிதழ். இரண்டாவதாக எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட் என்று சொல்லப்படுகின்ற செலவுகளின் உத்தேச பட்டியல். இந்த செலவுகளின் உத்தேச பட்டியலில் வரும் செலவினங்கள் என்னென்ன என்று பார்த்தோமேயானால்,
டியூஷன் கட்டணம், விடுதியில் தங்கும் செலவுகள், தேர்வு கட்டணம், ஆய்வுக்கூட கட்டணம் இவை யாவும் முழுமையாகவே வழங்கப்படும். இது தவிர இதர கட்டணங்களான புத்தகம், சீருடை, கல்வி சுற்றுலா போன்றவை மொத்த டியூஷன் கட்டணத்தில் 50% அதிகமில்லாமல் வழங்கப்படும். அதேபோல பேருந்து மூலம் தினசரி கல்லூரிக்கு வந்து செல்லும் மாணவர்கள் அந்த கட்டணத்தையும் கடன் தொகையில் பெற முடியும். கடன் தொகைக்கு ஜாமீன் தேவைப்படுமா? கடன் தொகை 400,000 வரை என்றால் அதற்கு எந்த ஒரு பிணையமும் தேவையில்லை. ஆனால் 400,000 முதல் 7.5 லட்சம் வரை என்றால் பெற்றோர் மற்றும் மாணவரது கையொப்பத்துடன் 3வது நபரின் ஜாமீனும் தேவைப்படும். இதுவே 7.5 லட்சத்துக்கு மேல் என்றால் கடன் தொகைக்கு இணையான நிலம், வீட்டு பத்திரங்கள் என்று ஏதாவது ஒன்று தேவைப்படும். வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கும் இவையே பொருந்தும். ஆனால் இவை ஒவ்வொரு வங்கிக்கும் வித்தியாசப்படலாம். சரி, கல்வி கடன் எவ்வளவு கிடைக்கும்? பொதுவாக உள்நாட்டு படிப்புகளுக்கு அதிகபட்சம் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். வெளிநாட்டு படிப்புகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 20 லட்சம் வரை கல்வி கடன் கிடைக்கப்பெறலாம். ஆனால் இந்த அதிகபட்ச தொகையானது சில குறிப்பிட்ட படிப்புகளுக்கு பொருந்தாது. அதாவது MBBS, BDS போன்ற படிப்புகளுக்கும், IIM, IIT உள்ளிட்ட நிறுவனங்களில் படிப்பதற்கும் நிர்ணயிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கடன் என்று வரும்போது அதற்கான வட்டி விகிதமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மாணவர்கள் பெறும் கல்வி கடன் தொகை ரூபாய் 4 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் குறைந்தபட்ச விகிதத்திலேயே வட்டி கணக்கிடப்படும். ரூபாய் 4 லட்சத்துக்கு மேல் கல்வி கடன் இருந்தால் குறைந்தபட்ச வட்டி தொகையுடன் 1% சேர்த்து வசூலிக்கப்படும். ஆனால் இந்த வட்டி விகித கணக்கீடு வங்கிக்கு வங்கி வேறுபடும். கல்வி கடனுக்கான வட்டி வீட்டு கடன்களுக்கான வட்டியை விட சிறிது கூடுதலாகவே இருக்கும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் என்ற 2 முறைகளில் வட்டி விகிதம் உள்ளது. இந்த 2 வட்டி விகிதங்களுக்கு இடையே சிறிய அளவுதான் வித்தியாசம் உள்ளது என்றால் ஃபிக்ஸட் வட்டியையே தேர்வு செய்வது சிறப்பானதாக இருக்கும். கடன் வட்டியை எப்போது எப்படி திருப்பிச் செலுத்தலாம்? கடனுக்கான வட்டியை கடன் பெற்றதில் இருந்தே மாதா மாதம் கட்டி வரலாம். அப்படி செலுத்த வசதி இல்லாதவர்கள் முழு கடன் வட்டியை படிப்பு முடிந்து 1 ஆண்டு அல்லது வேலை கிடைத்த 6 மாதங்களுக்கு பிறகு, இதில் எது முதலில் ஏற்படுகிறதோ அந்த மாதத்தில் இருந்து மாதத்தவணையாக கட்டலாம். ரூபாய் 7.5 லட்சம் வரை கடன் பெற்றவர்கள் அதிகபட்சம் 120 மாதங்களிலும், அதாவது 10 ஆண்டுகள். ரூபாய் 7.5 லட்சத்துக்கும் அதிகமாக கடன் பெற்றவர்கள் அதிகபட்சமாக 180 மாதங்களிலும், அதாவது 15 ஆண்டுகள் கடனை திருப்பி செலுத்தலாம். கடனை திருப்பி செலுத்தும் பொழுது வட்டியில் சலுகை கிடைக்குமா? ஆமாம், ஒரு சில வங்கிகள் மாணவிகளுக்கு மட்டும் சலுகை கொடுக்கின்றன. இன்னும் ஒரு சில வங்கிகள் குறிப்பிட்ட கல்வி நிலையத்தில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் வட்டி சலுகை வழங்குவதும் நடைமுறையில் உள்ளது. தொடர்ந்து இடைவிடாமல் கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கும் 1% வட்டி சலுகை வழங்கப்படுகிறது. இது தவிர குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 4.5 லட்சத்துக்கும் கீழ் உள்ள மாணவன் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்லூரிகளில் பொது தேர்வு மூலம் ஒதுக்கீடு பெற்று அனுமதிக்கப்பட்டால் அவரது மொத்த படிப்பு காலத்திற்கும் முழுமையாக வட்டி சலுகை வழங்கப்படுகிறது. மாணவிகளுக்கும்
அவ்வப்போது வட்டியை கட்டி வரும் பெற்றோருக்கும் வட்டி விகிதத்தில் 0.5% சலுகை அளிக்கப்படுகின்றது. இதை தவிர வெளிநாடுகளுக்கு சென்று மேல்படிப்பை தொடரும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் வட்டி சலுகை வழங்கப்படுகிறது. அதன்படி குடும்பத்தின் ஆண்டு வருவாய் ரூபாய் 600,000 மிகாமல் இருப்பவர்களுக்கு வட்டி சலுகை உள்ளது. அதேபோல இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆண்டு வருவாய் ரூபாய் 800,000 இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினராக இருந்தால் ஆண்டு வருவாய் ரூபாய் 300,000 மிகாமல் இருந்தாலும் வட்டியில் சலுகைகளை பெறலாம். வங்கி கடன் பெற வங்கியில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். பெற்றோரின் வருமான சான்று. ரூபாய் 450,000 குறைவாக வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வட்டி சலுகை பெறுவதற்காக. அடுத்ததாக சாதி சான்றிதழ். கல்லூரியில் பெறப்பட்ட போனஃபைட் ஸ்டூடெண்ட் சர்டிபிகேட் மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட் என்று சொல்லப்படுகின்ற படிப்பு செலவுகளுக்கான உத்தேச பட்டியல். இதை தவிர அரசு அதிகாரியின் சான்று பெற்ற பின்வரும் சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். SSLC மதிப்பெண் சான்றிதழ், +2 மதிப்பெண் சான்றிதழ், கல்லூரியில் சேர்வதற்கான அனுமதி அட்டை, மாணவரின் அடையாள சான்றிதழ் ஏதேனும் ஒன்று, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் என்று சொல்லுவோம் அல்லவா, அதற்காக ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு அல்லது இருப்பிடச் சான்று, இது போன்ற ஏதாவது ஒரு அடையாள சான்று போன்றவற்றை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாட்டில் பயில விண்ணப்பிப்பவர் என்றால் பாஸ்போர்ட், விசா, விமான கட்டணத்துக்கான ரசீது போன்றவற்றையும் வழங்க வேண்டும். விவரங்களும் சரி, ஆனால் எந்த வங்கி கிளையை அணுகுவது? மாணவர்கள் பெற்றோரின் வருமான சான்று, இருப்பிடச் சான்று போன்ற சான்றிதழ்களை பெறுவதற்காக அரசாங்கத்தை அணுகும் போதே அரசாங்கத்தால் உங்களுக்கு நீங்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள வங்கிகள் 2 அல்லது 3 வங்கிகள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். அந்த வங்கிகளில் ஏதேனும் ஒன்றில்தான் நீங்கள் கடன் வசதி பெற முடியும். அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தால் சென்ற ஆண்டு துவங்கப்பட்ட வித்யாலக்ஷ்மி என்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். அதன்படி மாணவர்கள் www.vidyalakshmi.co.in என்ற இணையதளத்துக்கு சென்று கல்லூரியிலிருந்து பெறப்பட்ட, அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் எந்த வங்கியில் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதோ அந்த வங்கியின் IFSC கோடையும் கொடுக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து 30 நாட்களில் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையில் இருந்து விண்ணப்பித்த மாணவரை நேர்காணலுக்கு அழைப்பார்கள். அப்போது மாணவர்கள் தாங்கள் வைத்துள்ள அனைத்து சான்றிதழ்களையும் எடுத்து சென்று மேலாளரிடம் காண்பிக்க வேண்டும். அவற்றை சரிபார்த்த பிறகே கல்வி கடன் விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி நண்பர்களே. கல்வி கடன் பற்றிய இன்னும் சில விவரங்களை நமது அடுத்த பதிவில் காணலாம்.